ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து போன வ்ளாக்லயே சொன்ன மாதிரி கிளீனிங் சீரீஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து கிச்சன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா கிச்சன் தானே நம்ம வீடுங்களோட இதயம். குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குக்கிங் தான் ஆரம்பிப்போம். அதனால வந்து கிச்சன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். கிச்சன் கிளீனிங்கை வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஷெல்ஃபை வந்து கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு திருப்பி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது, அது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்ச ஃபுல் கிச்சனை வந்து நான் எப்படி கிளீன் பண்ணுறேன் அப்படின்னு காட்ட போகிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து கிச்சன் ஷெல்ஃபை வந்து நான் எப்படி கிளீன் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து வைக்கிறேன், அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். இது யூஷுவல் ஸ்க்ரப்பர் தான், உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இருக்கும் அது. அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்காட்ச் பிரைட், தலைவர் தெரியுது ஓகே, ஸ்காட்ச் பிரைட் பிராண்டோடது. இதுதான் வந்து நான் ஸ்பாஞ்ச் வைப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, சாதாரண கறி துணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா தண்ணி வந்து சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிடும், உங்களுக்கு வந்து வேலை சீக்கிரம் முடியும். அதுக்கு தான் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு இருக்குது. ஸோ இது விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, ரெண்டு வைப்ஸோட விலை வந்து 70 ரூபீஸு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளீனிங் லிக்விட் ரெடி பண்ணிக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா வ்ளாக்ஸ்லையுமே சொல்லியிருக்கேன், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிளீனிங் லிக்விட். இதுக்கு வந்து பெரிய மெஷர்மெண்ட்லாம் தேவையில்லை. அரை டம்ளர் தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 3 மூடி வினிகர், ஒரு 1/2 ஸ்பூன் விம் லிக்விடோ இல்லை எக்ஸோவோ ப்ரில்லோ நீங்கள் என்ன பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்டெயின் ரிமூவல், அதாவது கரையை எடுக்கிற ஒரு சொல்யூஷன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முன்னாடி வ்ளாக்ஸில் சொல்லியிருக்கேன், அது வந்து நான் உங்களுக்கு அந்த ஐ கார்டில் லிங்க் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஷெல்ஃப் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், அதாவது கரையாக இருக்கிறதுக்கு மட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு ஸ்ப்ரே வந்து ஒன்று ரெடி பண்ணுறேன். இந்த ஸ்ப்ரே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷெல்ஃபெல்லாம் துடைச்சி முடித்ததுக்கப்புறம் பேப்பர் போடும்போது இந்த ஸ்ப்ரே அடித்து விட்டுட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி, எறும்பு, எந்த விதமான பூச்சியும் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 வாரத்துக்கு வராது. 3 வாரம் கழித்து நீங்கள் மறுபடியும் இந்த ஸ்ப்ரேயை அடித்து விட்டுடலாம். ஸோ உங்கள் ஷெல்ஃப் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப நேச்சுரலும் கூட, கெமிக்கல் எதுவுமே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், ஒரு 3 மூடி வினிகர் ஊற்றிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரே 1 மூடி தைலம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்கள் வீட்டில் தைலம் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை கற்பூரம் இல்லை, நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா பெப்பர்மெண்ட் ஆயில்னு ஒன்று இருக்கும், அது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் பெப்பர்மெண்ட் ஆயில் காஸ்ட்லி, எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக நம்ம யூக்கலிப்டஸ் ஆயில் வச்சுருப்போம். ஸோ அது 1 மூடி நீங்கள் ஊற்றிக்கினீங்க அப்படின்னா இதை குலுக்கி நீங்கள் ரெடியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து நாட்டு மருந்து கடையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், ரொம்ப சீப்பும் கூட, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம க்ளீன் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளீனிங் வந்து என் கிச்சன் ஷெல்ஃப்லேருந்து ஆரம்பிக்கிறேன். கிச்சன் ஷெல்ஃப் தான் வந்து எனக்கு இந்த கிச்சனோட மெயின் பார்ட்டு. கிச்சன் பெருசாக இருந்தாலும் எனக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ஷெல்ஃப் மட்டும்தான். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து கிச்சனோட மெஜாரிட்டி பார்ட் ஓவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு செஞ்சால் தான் தெரியும். இன்னொரு சின்ன டிப்பு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் துணி காய போடுறதுக்கோ இல்லை வேறு எதுக்காவதோ இந்த மாதிரி பெரிய டப் வச்சுருப்பீங்க. அந்த டப்பில் எல்லா பாத்திரத்தையும் உள்ளே வச்சு இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். நம்ம ஒரு பாத்திரமும் குனிஞ்சி மேலே கீழே எடுத்து வச்சோம்னா உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். அதுக்கான சின்ன டிப் தான் இது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த கிச்சனில் என்னென்ன பொருள் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நான் வெளியே வச்சிடுறேன். அதாவது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் பூராவும், கிச்சனில் வந்து ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாமும் நான் கீழே வச்சுட்டேன். வச்சுட்டு இப்போது க்ளீனாக எல்லாத்தையும் தொடச்சி ரெடி பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக இந்த வேலையை ஆரம்பி, அப்போ தான் வந்து உங்களால் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும், இல்லைனா நீங்கள் பாதியிலேயே போர் அடித்து விட்டுருவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் திங்ஸ் எல்லாத்தையும் வெளியே வச்சு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு நான் என்ன செய்கிறேன்னா வெறுமா தண்ணி போட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த ஷெல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்க்குறதுக்கு க்ளீனாக தான் இருக்குது, ஆனால் கேமரா வந்து ஃபுல் இதை பிக்சரை உங்களுக்கு காமிக்கல. உள்ளே வந்து ஓரத்துலலாம் நல்லா தூசி இருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி அடப்பாஸ் மாதிரி இருந்துச்சு, அதெல்லாமும் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வெறும் தண்ணி வச்சு க்ளீனாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன்.
இது வந்து கொஞ்சம் பெண்டு வாங்குற வேலை தான், பட் வேற வழி இல்லை. நம்ம ஒன்ஸ் டீப் கிளீனிங் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அப்பப்போ கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது வந்து என்னோட லாஸ்ட் ஷெல்ஃபு, இது வந்து தரையாகவே தான் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஐவே சொல்யூஷன் நான் முன்னாடியே காமிச்சேன் இல்லையா, அதை வந்து நான் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தொடச்சேன்னா அதில் அந்த கருப்பு கருப்பாக இருந்தது பாருங்கள், எல்லாமே கிளீனாக வெளியே வந்துச்சு. அவ்வளோதான் விஷயம். ஸோ ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் உங்களுக்கு நான் முன்னாடியே காமிச்சிருக்கேன், அது வந்து நான் போட்டு கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த சொல்யூஷன் வச்சு எந்தெந்த ஷெல்ஃப் வந்து அழுக்காக இருந்ததோ அதெல்லாம் நான் போட்டு கிளீன் பண்ணிட்டு டோரையும் விட்டுறக்கூடாது. டோர் வந்து நம்ம மெஜாரிட்டி மறந்துடுவோம். டோர் கிளீன் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா கரப்பாம்பூச்சியெல்லாம் வந்து அதில் தான் உட்காரும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷெல்ஃப் ஃபுல்லாகவே கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்த ஸ்டெப் வந்து பேப்பர் போடுறது தான். அது வந்து எப்படி இருக்குன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து கிச்சன் ஷெல்ஃபுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பந்தி பேப்பர் விற்கும், இது தான் நான் போடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் இருக்கிற அந்த எழுத்து ஸ்மெல் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து கரப்பாம்பூச்சியை ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டுக்கு அட்ராக்ட் பண்ணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி பந்தி பேப்பர் யூஸ் பண்ணுறேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா என் ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் நார்மலை விட ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த பந்தி பேப்பர் போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரே டைமில் மொத்தமாக வந்து நான் இந்த பேப்பரை போட்டு முடிச்சிருவேன். நியூஸ் பேப்பர்னால் பாதி பாதியாக போடணும். இது மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபுல் எல்லா ஷெல்ஃபுக்கும் வந்து நான் பேப்பரை போட்டு முடிச்சிட்டேன். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ப்ரே லிக்விட் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் இப்போது இந்த கார்னரில், அதாவது ஷெல்ஃபோட கார்னர் நடுவில் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணிடுறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வந்து யூக்கலிப்ட ஸ்மெல் வந்து கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்ப இருக்காது. அது போனதுக்கப்புறமா இப்போது நம்ம வெளியே என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் உள்ளே வச்சு க்ளீனாக திருப்பி அடுக்கிடலாம். இந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் ஏதாவது அழுக்காக இருக்குது, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் கிளாஸ் பொருள் இருக்குது அப்படின்னா அதெல்லாமும் நீங்கள் வந்து இந்த டைமுக்கு க்ளீன் பண்ணி திருப்பி எடுத்து வச்சிடலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஷெல்ஃபில் கண்ணாடி பாத்திரம் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அதோடய ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டஸ்டியாக இருந்துச்சு, அதெல்லாம் வந்து நான் இப்போ சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் வச்சு எல்லாமே நான் அடுக்க போகிறேன். கண்ணாடி பாத்திரம் நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா மட்டும் ஹேண்டில் பண்ணும்போது ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு உடையாமல் திருப்பி பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கை வந்து ஈரத்தோடு அடுக்காதீங்க, தொடச்சிட்டு அடுக்குங்க. இப்போது இந்த ஷெல்ஃபோட ஆர்கனைசேஷன் பற்றி நான் முன்னாடியே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எது எது எங்கெங்கே எப்படி எப்படி வச்சுருக்கேன், இந்த ஷெல்ஃப் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது பாருங்கள் அது எப்படி க்ரியேட் பண்ண, எல்லாமே ஒரு வீடியோ இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ அடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது பாத்திரம்லாம் அழுக்காக இருந்துச்சுன்னா எல்லாமே நீங்கள் கழுவிட்டு அடுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாமே செட் ஆகிடும். ஸோ இப்போ நான் மேலே இருக்கிற 3 ஷெல்ஃபை முடிச்சுட்டு 4வது ஷெல்ஃபுக்கும் வந்துட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் டீப் கிளீனிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த பொருள் தேவை எந்த பொருள் தேவையில்லை அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல யோசிச்சுட்டு அது எல்லாத்தையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா இருக்கிற பொருள்லாம் யாருக்காவது கொடுத்துருங்க, உடஞ்ச பொருள்னால் தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தேவையில்லாத குப்பை சேராது. நீங்கள் குப்பையோ இந்த மாதிரி விஷயம் சேராமல் இருந்தாவே வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிளீன் பண்ணும்போது நிறைய டைம் சேவ் ஆகும். நான் சொல்கிறது வந்து 100% உண்மை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்ரி 6 மந்த்ஸ் அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது எனக்கு தேவையில்லாத பொருட்கள்லாம் வந்து நான் யாருக்காவது கொடுத்துருவேன் இல்லை தூக்கி போட்டுருவேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால எனக்கு நிறைய வீடு மாறும்போது நிறைய பொருள் சேர்றதில்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் ஷெல்ஃபை நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு வந்து இப்போ 70% அதாவது 70% வேலை வந்து முடிஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஷெல்ஃபில் தான் என்னோடய எல்லா பாத்திரமுமே இருக்குது. ஸோ எனக்கு தேவையான பாத்திரம் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு இதனால் வந்து பெரிய தலைவலி மிச்சம், ஏன்னா தேவையில்லாத பாத்திரம் எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ தீபாவளிக்கு நான் வந்து என் வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்களும் ரெடி ஆகணும்னா அடுத்த கிளிப்பு பாருங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா சொல்லியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய் பாய். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குமே. நம்ம வீடியோ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, நேராக ஃபோன் எடுத்துன்னு கிச்சன் போங்க. கிச்சன் போயிட்டு உங்கள் ஷெல்ஃபை ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு தூரமாக வச்சுட்டு நீங்களும் உங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணுறீங்க. அதாவது ஃபுல் கிச்சன் இல்லை, நான் சொன்ன மாதிரி கிச்சன் ஷெல்ஃபை மட்டும் க்ளீன் பண்ணுறீங்க. க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்காங்க, எடுத்து வச்சுக்காங்க. இதனால் என்ன பயன் அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது இப்படி இருந்த இடத்த நம்ம இப்படி மாற்றிட்டோமே அப்படின்னு தோணும்.
இன்னொரு ஸ்டெப்பு நம்ம போய் நமக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் நம்ம தோழிகள் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 66,000 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முன்னாடி எடுத்த படம் பின்னாடி எடுத்த படம் அதாவது பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸை என்னோட இமெயில் ஐடி sangeethaslifestyle@gmail.com இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் வரும். இதுக்கு நீங்கள் அமிச்சிங்க அப்படின்னா நான் தீபாவளிக்கு முன்னாடி உங்ககிட்டருந்து வர ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து நான் ஒரு வீடியோவாக கம்பைல் பண்ணி போடுறேன். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வீட்டை கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் ஏதோ ஒன்று அவங்கள தடுக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுனால அவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும், அவங்களும் அவங்க வீட்டை சுத்தமாக வச்சுப்பாங்க. சுத்தமாக வச்சுக்கிட்டா என்னெல்லாம் பெனிஃபிட்ன்றது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீடியோவில் ஃபோட்டோஸ் இருந்தாலும் சரி வீடியோஸாக இருந்தாலும் சரி என்னோட இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக நான் வீடியோஸில் அடுத்த அதாவது இந்த கிளீனிங் சீரீஸ் முடித்ததும் ஒரு வீடியோ போடுறேன், அதில் எல்லாத்தையும் நான் இன்க்ளூட் பண்ணி நம்மளோட சேர்ந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இந்த துவக்கத்தை ஆரம்பிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிச்சன் நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ரெடியாக இருங்க, இது முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் கிச்சனை நம்ம எல்லாரும் சேர்ந்து க்ளீன் பண்ணுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.